ஆனா அங்கேயே இருக்கக்கூடிய எத்தனை தமிழ்நாட்டு ஆளுங்க இருக்கிறாங்களே அவங்க கண்டிக்கிறது இல்ல, அவங்களுக்கு பொழப்பு போயிடும். சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காண்டி போல அங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, அவங்க கவர்மெண்ட் ஏத்து பேசினா உன் அரசு உலத்தி வச்சிடும், இல்ல நாடோட துரத்தி விட்டுவான். தாவா நிலையங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. குரானாவுடைய காலகட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் சில வகுப்புகளிலே குறைகள் இருக்கின்றது. அதாவது குரானாவுடைய பரவல் இருக்கின்ற காரணத்தினால் அன்றாடம் நடைபெற்று வந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சிகள், வகுப்புகள், தாவாக்கள், அதில் வந்து சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கின்றார்கள். से जायद फिल्मों को दिखाया जाएगा। ये शैतानी रक्स 10 दिन तक जारी रहेगा और आर्ट के नाम पर सरजमीन मुकद्दस में फहाशी का बाजार गर्म रहेगा। नाज़रीन, रियाज सीजन में मशहूर भारतीय अदाकार सलमान खान भी मौजूद हैं। இன்றைக்கு எப்படியான ஒரு அவதூறுகள் பரப்பப்பட்டு வருகின்றது என்று சொன்னால், அங்கு சினிமாவை பற்றி பேசக்கூடாது, இசையை பற்றி பேசக்கூடாது, தீமையை தடுக்கக்கூடாது, யாராவது மிம்பர்களிலே நின்று இசையை பற்றி பேசினால், சினிமாவை பற்றி பேசினால் கைது செய்யப்பட்டு ஜெயிலிலே அடைக்கப்பட்டு விடுவார்கள், கழுத்து வெட்டப்பட்டு விடும் என்று ஒரு துர்பிரச்சாரம். நாம் எந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சுபஹானல்லாஹ், மீடியாக்கள் நிறைந்த, சமூக வலைதளங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா எப்படியான ஒரு பிரச்சாரம்? இன்னொரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்குள்ள காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான ஒரு நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் அந்த நாடுகளில் இன்றைக்கு முழுமையாகவே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இரண்டு ஹரம்களை தவிர மற்ற எல்லா இடங்களையும் எப்படி அவங்க கொண்டு போக நினைக்கிறாங்கன்னா, மற்ற அரபு நாடுகள் எப்படி இருக்குதோ, துபாயோ குவைத்தோ இது போன்ற அரபு நாடுகள் எப்படி இருக்குமோ அதை போன்று கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி நினைப்பதற்கு எவைகள் எல்லாம் தடைகளாக இருக்குதோ, அப்படிப்பட்ட அந்த தடைகளுடைய விஷயத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. எந்த அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்துவாங்க அப்படின்னா, இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதை கூடாது என்று பேசக்கூடியவர் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு வந்து சிறைச்சாலை தான் அவருடைய முடிவாக இருக்கும் என்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க, கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, நாம் வாழுகின்ற நாடு எவ்வளவு மேல், அங்கு பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது, கருத்து சுதந்திரம் இருக்கின்றது, இந்த நாடுகளில் எல்லாம் கருத்து சுதந்திரம் கிடையாது, பேச்சு சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. நம்முடைய கருத்து சுதந்திரத்தினால், பேச்சு சுதந்திரத்தினால் இழந்த பள்ளிவாசலை மீட்க முடிந்ததா? பொதுவாகவே அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும், அரபு நாடுகளுடைய சூழல்கள் என்ன அப்படின்னா, நம் நாடுகளை போன்று, நம்முடைய நாட்டை போன்றெல்லாம் சுதந்திரமாக ஒரு தாவாவிற்கான களம் அரபு நாடு அல்ல. அதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும். அரபு நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுதந்திரமாக வந்து எதை வேண்டுமானாலும் சத்தியத்தை சத்தியமாக பலமாக ரோட்டிலிருந்தும் தெருவிலிருந்தும் சொல்லக்கூடிய நகரம் வந்து நாடு சவுதி அரேபியா அப்படின்னு நம்ம விளங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த நாட்டை பற்றியான அறியாமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அங்கெல்லாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. அந்த வரையறைக்குட்பட்டு தான் தாவா என்பது நடக்கணும். இதுக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் இன்னும் அதிகப்படியான தடைகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, தாவாவுடைய களத்திற்கு போடப்பட்டிருக்கு. சினிமா கூடாது, ஹராம், இசை கூடாது, ஹராம், அது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடாது என்று பேசுவதனால் இங்கு யாரும் கைது செய்யப்படவில்லை. பொறுத்தவரைக்கும் இதை கூடாது என்று பேசக்கூடியவர் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு வந்து சிறைச்சாலை தான் அவருடைய முடிவாக இருக்கும் என்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க, கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சிகளை ஏற்படுத்தும் விதமாக ஆட்சியாளர்களுக்கு எதிராக யாராவது பேசினால் கைது செய்யப்படுகின்றார்கள். கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும்.
அன்பானவர்களே, பொதுவாக வந்து நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த ஜமாத்து தப்லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜமாத்து அசத்தியத்தில் இருக்கின்றது என்பதை எல்லாம் தாண்டி அவருடைய செய்திகள் கிட்ட வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தவறான நடவடிக்கையில ஈடுபட்டாங்க அப்படின்னா அப்படிலாம் ஈடுபடவே இல்லை. இன்னைக்கு வந்து தப்லீக் ஜமாத்து நாங்க வருஷம் பழைய இதுதான் அதையும் தான் தொடருது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இத அப்படியே வந்து கண்டும் காணாம போறோம். ஆட்சியாளர்களை விமர்சிக்கக்கூடிய விஷயத்துல சலஃப் அறிஞர்களுடைய நடைமுறையை தான் நம்ம பின்பற்றணும், அதை தாண்டி வேற எதையும் கடைபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இந்த தடை நாளை எல்லா தாவா அமைப்புக்கும் வரலாம். நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய எந்த ஒரு தாவா அமைப்பும் தாவா அமைப்பை சார்ந்தவர்களும் எங்கள் நாட்டுக்குள் இருக்கக்கூடாது என்ற சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சூழல்களிலிருந்து அந்த நாடுகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய நாடாக இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் இருக்கப்படுவதாக அறியப்படக்கூடிய அந்த நாட்டுடைய சூழல்கள் ஒரு அடிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. The country that we looked down upon, they are sticking to Quran and Sunnah. Today, they are going away from Quran and Sunnah. And the more they will go away from Quran and Sunnah, the more will be degraded. There will be more injustice in that country. Now, hardly there are countries in the world which we can say a Muslim country that is following Quran and Sunnah. Hardly. So the problem with us Muslims is that we are not united. We are divided. We fight amongst ourselves. If we are united. Today we know that previously Muslims were at least united on the issue of Palestine. Today we are divided. There are Muslim countries which are saying no problem that Israel wants to take over the country. What's happened to the Muslim Ummah? The problem is today we Muslims fear more the human beings in this world than fear Allah subhanahu wa ta'ala. Yes, everyone will be judged according to the capacity you have. Everyone has the capacity to do dua. We should do dua as you mentioned. Rightly said. But if someone has the capacity to speak and if he does not speak, Allah will take over his power of speech. If someone has the capacity to fight and he doesn't fight, Allah will take over his power. You know, today the Muslims, at the time of Muhammad sallallahu alaihi wasallam, the Muslims were poor. What Prophet Muhammad sallallahu alaihi wasallam left behind was the Sahaba, was the Khulafa Rashidin. Today, we Muslims are the richest in the world. We have the black gold, we have the oil, we have the petrol. What are we? Nothing. We have been used as doormats. Wealth is not required for us to follow Quran and Sunnah. And our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, "I will not fear for my old ummah poverty as much as I will fear the richness and the wealth." Today the problem in us is because we are wealthy, we have forgotten Allah subhanahu wa ta'ala. Those Muslim countries which have the wealth. We protect Saudi Arabia, would you say they're rich? And I love the king, King Salman, but I said, King, we're protecting you. You might not be there for 2 weeks without us. You have to pay for your military. Those Muslim countries which have the wealth which they can use in the way of Allah subhanahu wa ta'ala, they are using it in the wrong way. I don't have to give examples, the world knows about it. We will host the first ever WWE women's match in Saudi Arabia. Lacey, nowhere to go, she's got a... இறை நம்பிக்கையாளர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் செய்யும் தேவையற்ற செயல்களை செய்வார்கள். சவுதி அரேபியாவில் பெண்கள் சவுதிக்கு உரிய அபயா என்கின்ற ஆடையை அணிய வேண்டும் என்கின்றது சட்டம். ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய தளர்வு காரணமாக பல பெண்கள் மேலே தேய உடையை அணிந்து சவுதி அரேபியா தலைநகர் வீதியில் வலம் வருவதாக புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. சவுதி அரேபியாவில் புதிய சட்டம், இனி ஹோட்டல்களில் தங்குவோர் ஆண் பெண் தங்கலாம், கணவன் மனைவி அத்தாட்சி காட்ட வேண்டிய தேவை இல்லை. இறுதி நாட்களில் மக்கள் இரவு நேரங்களில் நடனமாடுவார்கள்.